இன்றைய என்னுடைய கைது நடவடிக்கையானது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை திட்டமிட்டு குறிவைத்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் பயபீதியை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு நடாத்தப்பட்டிருக்கும் ஒரு சம்பவம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், என்னுடைய கையில் எந்தவித துண்டு பிரசுரங்களும் இல்லாமல் நான் வீதியிலே நின்று கொண்டிருந்த போது என் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்னை கைது செய்து எங்களுடைய அரசியல் செயற்பாட்டிற்கு இடையூறு செய்யும் வகையிலே போலீஸ் நடந்து கொண்டுள்ளது. இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றதற்கு பின்பாடும் எந்தவித உண்மையான மாற்றத்தையும் வடகிழக்கை பொறுத்தவரையில் நடந்திருக்கவில்லை என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனவும் இதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2:30 வடமராட்சி பிரதேசத்தில் வந்து 3 கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த சூழலில் நான் நெல்லியடி சந்திக்கு இந்த கூட்டத்துக்கு செல்வதற்கு கொஞ்சம் நேரம் இருந்த ஒரு நிலையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் துண்டு பிரசனங்களை செய்வதற்கு போயிருந்த சூழலில் வந்து நான் எனக்கு தெரிந்த கடை உரிமையாளரை சந்திக்கிறதுக்கு நெல்லியடி சந்தி மெயின் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு கடைக்குள்ள சென்று அந்த உரிமையாளர் அந்த நேரம் இந்த கடையில் இல்லாத நேரம் நான் ரோட்டில் வந்து நின்று கொண்டிருந்த இடத்துல போலீஸார் அந்த இடத்துக்கு வந்து நான் சட்டவிரோதமாக துண்டு பிரசனங்களை மேற்கொள்ளவதாக சத்தம் போட்டு குற்றச்சாட்டு வெளிக்கிட்டது. அப்பொழுது நான் அவர்களிடம் கூறியிருந்தேன், நான் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையில் ஒரு பிரசனமும் இல்லை, எனக்கு ரோட்டில் நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது, நான் எந்த விதத்திலையும் வந்து பிரச்சார வேலையில் ஈடுபடவில்லை, எவரையும் சந்தித்து வாக்கு கேட்கவும் இல்லை, இப்படி போய் குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டாம் என்று அவர்களிடம் திரும்ப சொல்லி அங்கே அவர்கள் அதை தாண்டியும் வாக்குவாத பட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த கடை உரிமையாளர் வந்து என்னை அழைத்த அந்த இடத்துல நான் ரோட்டை கடந்து அந்த கடையிலே கடைக்குள் சென்று நான் வேண்ட இருந்த சாமானையும் வேண்டி அவரோடு பேசி ஒரு 20 நிமிஷம் கழிய நான் கூட்டத்துக்கு செல்வதற்கு வெளியில் வர என்னை போலீஸார் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 3:30 இப்போ நேரம் 5:30 ஒரு வாக்குமூலம் எடுப்பதாக கூறி இழுத்தடித்தனர். இறுதியிலே அவர்கள் போலீஸ் பிணையில் வந்து என்னை விடுதலை செய்திருக்கிறோம். அத்தோடு எதிர்காலத்தில் வந்து தங்களுக்கு தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு அழைப்பு எங்களுக்கு விடுவிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் எங்களை விடுவிச்சிருக்கிறார். இந்த சம்பவம் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை திட்டமிட்டு குறிவைத்து எங்களுடைய உறுப்பினர்களையும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு பயபீதியை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு நடந்து இருக்கிற ஒரு சம்பவம். எத்தனையோ இன்றைக்கு வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த முகப்புத்தகங்களிலே ஃபேஸ்புக் படங்களிலே தங்கள் சட்டவிரோத பிரச்சார வேலையில் ஈடுபட்டு கொண்டு தங்களோட கையில் துண்டு பிரசுரங்களை வச்சுக்கொண்டு கடைக்கு கடை வீட்டுக்கு வீடு போகிற காட்சிகளை தெரிவித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கையில் எந்த விதமான துண்டு பிரசுரமும் இல்லாமல் நான் ரோட்டில் நின்று கொண்டிருந்த நேரத்திலே
கைது செய்து இப்படி எங்களை எங்களுடைய அரசியல் வேலைக்கு இடையூறு செய்கிற வகையிலே இந்த போலீஸ் நடந்து கொள்வது, இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றதுக்கு பிற்பாடும் எந்த விதமான மாற்றம் உண்மையிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே நடக்கவில்லை என்றது இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதை நம்முடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்வான். யார் யாரை திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் குறிவைக்கணும் என்ற விடயமும், ஏன் அது எங்களுக்கு மட்டும்தான் நடக்குது என்ற விடயமும் நம்முடைய மக்கள் சரியாக விளங்கி கொண்டால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியான பாதையிலே நேர்மையான பாதையிலே போகிறது, அதற்காக அவர்களுக்கு இந்த இளைஞர்கள் திட்டமிட்டு போடப்படுகின்றன என்பதையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு.